வேண்டும், பேரெதிர்ப்பிற்கு அஞ்சாத துணிச்சல் வேண்டும். தந்தை பெரியாரும் பேரறிஞரும் எந்நாளும் நம் இதயத்தில் இருத்தல் வேண்டும். அண்ணா அறிவுக்குடை என்கின்ற 110 தொகுதிகளின் முதல் கட்ட வெளியீடு நிகழ்விற்கு காலை முதல் இன்று வரை தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அறிவாயுதம் அண்ணா என்கின்ற அந்த பெரிய தலைப்பிலே அரங்க அமர்வுகளில் தொடர்ச்சியாக இந்த கருத்து கூர்வாள் அண்ணா என்கின்ற கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற, நான் எப்பொழுதும் பெருமையாக சொல்லுகின்ற சார்ல்ஸ் பிராட்லாவை ஒத்த எங்களுடைய அருமைக்குரிய அண்ணன் பேராசிரியர் சுபவி உள்ளிட்ட அவையிலே அரங்கத்திலே அமர்ந்திருப்போருக்கும் முன்பாக இருக்கின்ற பெருந்தகைகளுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த தொகுதியை வெளிக்கொணர்கிறேன் என்று ஐயா இளவழகனார் அவர்கள் என்னிடத்திலே சொன்ன பொழுது வரலாற்றின் ஒரு மிக முக்கியமான சம்பவம் எனக்கு நினைவிற்கு வந்தது. 3 வருடங்களுக்குள் ஒரு ஆங்கில சொல் அகராதியை வெளியிடுவேன் என்று ஆங்கில இலக்கிய ஆளுமைகளில் மிக முதன்மையான இலக்கிய ஆளுமையாக கருதப்பட்ட டாக்டர் ஜான்சன் அவர்கள் சொன்ன பொழுது, ஐயா வைகோ அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். வணக்கம். ஆங்கில இலக்கிய அகராதியை 3 வருடங்களுக்குள் தொகுத்து நான் வெளியிடுவேன் என்று இலக்கிய ஆளுமைகளில் முதன்மையான டாக்டர் ஜான்சன் சொன்ன பொழுது அவரை சுற்றி இருப்பவர்கள் கேட்டார்களாம், அது எப்படி? பிரெஞ்சு அகாடமியை சார்ந்த 40 பிரெஞ்சு பேராசிரியர்கள் 40 வருடங்கள் தொடர்ச்சியாக உழைத்து கொண்டு வந்த ஒன்றை தனி நபராக 3 வருடங்களுக்குள் நீங்கள் வெளியிடுவீர்கள் என்று சொல்கிறீர்களே, இது சாத்தியமாகுமா என்று கேட்டார்களாம். அதற்கு ஜான்சன் சொன்னாரா, An Englishman is equivalent to 40 Frenchmen என்று சொன்னானாம். As 3 × 1600, so is the proportion of an Englishman to 40 Frenchmen என்று சொன்னானாம். ஒரு ஆங்கிலேயன் 40 பிரெஞ்சுக்காரர்களுக்கு சமானம் என்று சொன்னதை போல ஒரு தமிழன், ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர் இன்றைக்கு உலகத்திலே இருக்கின்ற அத்தனை பதிப்பாளர்களையும் மிஞ்சும் வண்ணம் அண்ணா அறிவுக்கொடை என்கின்ற இந்த மிகப்பெரிய புதையலை தமிழ் கூறும் நல் உலகத்திற்கு வழங்கியிருக்கின்றார். குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவரோடு இணைந்து பணியாற்றிய மதிப்பிற்குரிய புலவர் செந்தலை நா கௌதமன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கமும். தமிழ் கூறும் நல் உலகத்தின் தலை சாய்ந்த நெஞ்சார்ந்த பெருமித வணக்கமும். சாத்ரேயிலே இருந்து உங்களுக்கு லெனின் வரை, அதே சமயத்தில் சாக்ரட்டீஸில் இருந்து அரிஸ்டாட்டில், பிளாட்டோ என்று அனைத்து உலக அறிவு ஆசான்களை அறிமுகப்படுத்திய பேரறிஞர் அண்ணாவினுடைய இந்த புத்தகம் இந்த காலகட்டத்தில் எவ்வளவு அவசியமானது என்பதை தமிழ் நல் உலகம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் இந்த வெளியீடு இந்த காலகட்டத்தில் மிக முக்கியத்துவம் பெறுகின்றது? சாத்ரேயை சொன்னேன். சாத்ரேயை பற்றி குறிப்பிடும் பொழுது பிரெஞ்சு தேசத்திலே சாத்ரேயை கைது செய்ய வேண்டிய கட்டாயம் ஒரு காலத்திலே ஏற்படுகின்றது. அவரை கைது செய்யலாமா என்று காவல்துறை உயரதிகாரிகள் பிரெஞ்சு அதிபர் டிகாலாவை சந்தித்து அனுமதி கேட்கிறார்கள். அவர் சொன்னார், சாத்ரேயை நீங்கள் கைது செய்ய முடியாது, ஏனென்றால் சாத்ரே தான் பிரான்ஸ் தான் சாத்ரே என்று சொன்னார். தமிழகம்தான் பேரறிஞர் அண்ணா, அண்ணாதான் தமிழகம். அதை இந்த இளைய தலைமுறையினர் உணர வேண்டும், அவருடைய அறிவாயுதத்தை கையிலே எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொகுப்பு வெளியீடு இன்றைக்கு வெளியிடப்பட்டு இன்றைய தினம் மிக முக்கியத்துவம் பெறுகின்றது. என்னுடைய தந்தை மறைந்த அப்பா தங்கப்பாண்டியன் அவர்கள் எம்எல்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பாக தென்னரசு பெரியப்பாவிடம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு ஆசிரியர் குறித்து கேள்விப்படுகின்றேன், அவர் குறித்த செய்திகளை திரட்டி வா என்று சொன்னாரா?
அவருக்கு மேலவை பதவி வழங்கப்படலாம் என்கின்ற அந்த முழு அந்த பரிந்துரையை செய்த பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் என்னுடைய தந்தையை அழைத்து, பேரறிஞரே உன்னுடைய பெயரை குறிப்பிட்டு தகவல்களை திரட்டி வர சொன்னார் என்பதை சொல்லிவிட்டு, தங்கபாண்டியன் யானை உனக்கு தானாக வந்து மாலை போடுகிறது என்று சொன்னாராம். பேரறிஞருடைய பெயரை, அவருடைய அறிவாயுதத்தை எப்படி அரசியல் தத்துவார்த்த சிந்தனையை ஒரு உலகளாவிய அரசியல் தத்துவார்த்த சிந்தனை அமைப்போடு ஹெரால் லாஸ்கி என்கின்ற அந்த பெருமானாரின் சட்டகத்தை எடுத்துக்கொண்டு இனவழி சிந்தனை, நிலவழி சிந்தனை, பொருளாதார வழி சிந்தனை என்கின்ற ஒரு சட்டகத்தை கட்டமைத்து திராவிட கொள்கையோடு அதே சமயம் தமிழ் மொழி ஆங்கில இணைப்பு மொழி என்கின்ற அந்த இரு மொழி கொள்கையோடு தமிழகத்தை முன்னெடுத்துச் சென்றார் என்பதை அவர் வாயிலாக அரிச்சுவடியிலே இருந்து அறிந்து கொண்டு பிற்பாடு அவர் குறித்த எழுத்துக்களை மிகப்பெரிய வியப்போடு கற்றறிந்தவள் நான். அத்துணை பேரும் செட்டி நாட்டிலே இவரோடு விருந்துண்ண அளவளாவி மகிழ காத்து கொண்டிருக்கிறார்கள், பேரறிஞர் அண்ணா அங்கே வருகை தருகிறார் என்கின்ற செய்தியை கேள்விப்பட்டு செட்டி நாட்டு அரசர்கள் பெரும் செல்வந்தர்கள் அவர்களிடையே சென்று அவர்களிடையே விருந்துண்டு அளவளாவதற்கு முன்பாக பேரறிஞர் சென்ற இடம் எது தெரியுமா? அந்த பகுதியிலே சுயமரியாதை இயக்க காலத்திலே பகுத்தறிவு பணியாற்றிய வைசு மஞ்சுளா அம்மையாருடைய இல்லம் எது என்று கேட்டறிந்து முதன் முதலாக அங்கே சென்று அம்மையாரை சந்தித்து விட்டு அதன் பின்பாக செல்வந்தர்களை இவர் சென்று அவர்களோடு உணவருந்தி மகிழ்ந்தாராம். உடன்பிறப்புகளே, நண்பர்களே, சன்மார்ந்த தலைவர்களே, தமிழன் யாருக்கும் தாழாமல், யாரையும் தாழ்த்தாமல், தமிழன் யாராலும் சுரண்டப்படாமல், யாருக்கும் சுரண்டலுக்கு இடம் கொடுக்காமல், தமிழன் யாரையும் அடிமைப்படுத்தாமல், யாரையும் அவனுக்கு எஜமானனாக இருக்க விடாமல் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதை என்னுடைய லட்சியம் என முணங்கியவர் நம்முடைய பேரறிஞர். தென்னகத்திலே அவருடைய அறிவாயுதத்தால் அவர் ஆற்றிய பணிகள் என்ன? ஒன்றை நான் சுட்டிக்காட்டி சொல்ல வேண்டும். உலகமெங்கிலும் இருக்கின்ற அனைத்து தத்துவ சிந்தனையாளர்களே பல்கலைக்கழகங்களின் வாயிலாக இன்றைய இளைஞர்கள் அறிந்திருக்கின்றார்கள். மனிதன் 18 நூற்றாண்டிற்கு முன்பு பிறக்கவே இல்லை என்று சொன்ன பூக்கோவை இந்த இளைஞர்களுக்கு தெரிகின்றது. ஏன் 18 நூற்றாண்டிற்கு முன்பாக அவன் பிறக்கவில்லை என்று பூக்கோ சொன்னார் என்றார், தத்துவவியலாளர் பூக்கோ சொன்னார் என்றார். நீச்சே வந்து கடவுளின் மரணத்தை அறிவிக்கின்றார். கடவுளின் மரணத்தை அறிவிக்கும் வரையில் மனிதன் அந்த பற்றுக்கோட்டிலேயே தனக்கான ஒரு பிடித்தனை, ஒரு பிடியாக கடவுளை இருத்திக் கொண்டு இருந்து விடுகின்றான். ஆகவே அவன் 18 நூற்றாண்டு முன்பு வரை மனித இனம் என்று ஒன்று இருந்ததே ஒழிய உண்மையாக மனிதன் பிறக்கவில்லை. நீச்சே வந்து கடவுளுடைய மரணத்தை அறிவித்த பிறகுதான் உண்மையிலேயே புதிய மனிதன் பிறக்கின்றான். தன்னுடைய வாழ்வுக்கு அவன் பொறுப்பேற்கின்றான். தன்னுடைய செயலுக்கு, தன்னுடைய சிந்தனைக்கு, தன்னுடைய அறிவிற்கு அவன் பொறுப்பேற்கின்றான். அப்பொழுதுதான் பிறக்கிறான் என்று சொன்ன பூங்கோவை நம்முடைய இளைய தலைமுறையினர் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு நிகராக பகுத்தறிவு கருத்துக்களை, திராவிட இயக்க சிந்தனைகளை மேலை நாட்டு அறிஞர்களுடைய உதவியில் மேற்கோள்களில் இருந்து காட்டினாலும் நம்முடைய தமிழ் இனவழி நிலவழி பொருளாதார அமைப்பு வழி சிந்தனையை நம்முடைய தமிழ் மக்களிடம் எழுச்சியூட்டிய, பகுத்தறிவு கனலோடு எடுத்து காட்டிய தமிழ்நாடு என்கின்ற பெயர் மாற்றம், சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டரீதியான அங்கீகாரம், இருமொழி கொள்கை என்கின்ற மிக முத்தாய்ப்பான மூன்று விஷயங்களை சாதனை சரித்திரமாக படைத்திட்ட பேரறிஞர் அண்ணா குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாலும், ஒவ்வொரு சொல்லுக்கும் பின்னாலும் ஒரு வர்க்கத்தின் முத்திரை இருக்கிறது என்று சொன்ன அவருடைய அந்த சொற்றொடரின் சூட்சுமம் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு இயக்கத்தின் உயிர் மூச்சு என்பது அரசியல் விடுதலை என்று சமுதாய மறுமலர்ச்சி இயக்கமாக இருந்த ஒன்றை எப்படி ஒரு அரசியல் இயக்கமாக, அதிகாரத்திலே அமர்கின்ற ஒரு இயக்கமாக அவர் வார்த்தெடுத்தார் என்கின்ற அந்த வரலாற்றை படித்தால்தான் இன்றைக்கு நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற பாசிச சக்திகளை, இன்றைக்கு இந்தியா எதிர்நோக்கி இருக்கின்ற அச்சுறுத்துதல்களை அவற்றிலிருந்து வெளிவர வேண்டும் என்கின்ற அந்த உந்துதலை இளைய சமுதாயம் பெற முடியும் என்பதற்காகத்தான் இந்த தொகுப்பு இன்றைய தினம் எங்களுடைய கழகத் தலைவர் தளபதி அவர்களுடைய
திருக்கரங்களால் வெளியிடப்பட இருக்கின்றது. மிக மிக முக்கியமாக இன்றைய இளைய தலைமுறையினருக்கு எது பொது அறிவு என்று புகட்டப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு கடிகாரம் என்றால் என்ன என்று தெரியாது, புகுமனை புகுவிழா தெரியாது, எம்ஆர்ஆர் தெரியாது. சுத்தமான தமிழ் பெயர்களும் தமிழ் சார்ந்த நடைமுறைகளும் நம்முடைய மரபு சார்ந்த தமிழ் பண்பாடும் திணை கோட்பாடும் தெரிகின்ற அந்த தெரியவில்லை. ஆனால் அவர்களுக்கு எதையெல்லாம் பொது அறிவு என்று புகட்டப்பட்டிருக்கிறது தெரியுமா? விருது என்றாலே அது ஆஸ்கார் விருது தான். நீங்கள் செலன்டியோன் பாடல்கள் இவைதான் சிறந்தவை, ஆங்கில வழியிலே கொடுக்கப்படுகின்ற அதுதான் சிறந்த பொது அறிவு என்கின்ற மேலோட்டமான ஒன்று புகட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் பேரறிஞர் பிறந்த அறிவு கண்களோ அறிவு ஆயுதமோ முற்றிலும் வேறானது. உலகெங்கிலும் இருக்கின்ற அனைத்து அறிவு செல்வங்களையும் கொண்டு வந்து பாருங்கள். ஏது முறையோ அதன் வழி நடவுங்கள், ஏது அறிவுக்கு ஒத்ததோ அதனை கொள்ளுங்கள், மதத்தின் முன்பு மண்டியிடாதீர்கள், எதற்கும் அஞ்சாதீர்கள். மானமே மனிதருக்கு அழகு என்பதை இளைய தலைமுறைக்கு அவர் சொல்லிச் சென்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய தினம் இந்த 110 தொகுதிகளும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. ஜெர்மானிய இலக்கிய உலகிலே ஹேண்ட் சாக் செய்த சீர்திருத்தத்தினையும், பிரெஞ்சு நாடக உலகிலே மோலியோ செய்த அந்த மறுமலர்ச்சியினையும், ஸ்பெயின் தேசத்திலே பெனாமெண்டே மூட நம்பிக்கைக்கு எதிராக மூட்டிய அந்த விழிப்பு உணர்வையும், ஒருங்கே தென்னகத்திலே தன்னுடைய பகுத்தறிவு கொள்கையினாலும் தன்னுடைய மொழி புலமையினாலும் தன்னுடைய அரசியல் சித்தாந்த கொள்கையினாலும் அதனை பேச்சு மொழியிலே இலகு தமிழிலே எழுத்திலும் பேச்சிலும் உணர்விலும் தமிழக மக்களிடம் கொண்டு சென்ற காரணத்தினாலும் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கின்ற பேராசானாக பேரறிஞர் அண்ணா இருக்கின்றார் என்பதன் ஆவணமாக இத்தனை புத்தகங்களும் இங்கே வெளியிடப்பட்டு இருக்கின்றன. மிக அழகாக மேக்ஸிம் கார்க்கி ஒருமுறை சொன்னார், அர்னால்டின் ஓவியங்கள் வரையப்பட்ட பின்புதான் ஐரோப்பியாவினுடைய மலை அழகுகள் மிக தெளிவாக தெரிந்தன இந்த உலகத்திற்கு என்று. தந்தை பெரியாரும் பேரறிஞரும் அவருடைய தொடர்ச்சியாக முத்தமிழ் அறிஞரும் அதன் மீட்சியாக நம்முடைய தங்கத்தலைவர் தளபதி அவர்களும் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற காரணத்தினால்தான் தெற்கினுடைய வரைபடம் மிக தெளிவாக இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே தெரிகிறது. அந்த வரலாற்றை, தமிழனுக்கு உரிய அந்த வரலாற்றை, ஏன் மொழியை வெளியாய் காக்க வேண்டும் என்கின்ற அந்த கொள்கையோடு ஆங்கிலத்தையும் கற்றுக்கொள்ளலாம், அதிலே தவறில்லை என்கின்ற பேரறிஞருடைய நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். மிக அழகாக இரண்டு உதாரணங்களோடு அதனை நான் உங்களுக்கு விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். சொல்லுகின்றார் ஓரிடத்திலே, அறிவு எங்கிருந்து வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள தமிழன் தயாராக இருக்கின்றான், ஆனால் இடம் உயர்ந்தது என்பதாலேயே அது அறிவுடையது என்ற தத்துவத்தை தமிழன் ஒப்புக்கொள்ள மாட்டான். அது மேலை நாட்டு அறிஞரிடமிருந்து வந்ததாலேயே சிறந்தது என்று சொல்வதை தமிழன் ஒத்துக்கொள்ள தேவையில்லை. அதனை பகுத்தறியுங்கள், ஆராயுங்கள், அது நமக்கு சரியானதென்றால் எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக வந்த படையெடுப்புகளை தவிர இந்தியர்களுக்கு என்று ஏதாவது ஒரு வரலாறு இருக்கிறதா, தனித்துவமான ஒரு வரலாறு இருக்கிறதா என்று கார்ல் மார்க்ஸ் ஒருமுறை கேள்வி கேட்டார். மார்க்ஸினுடைய இந்த கேள்வியை கேட்டவுடன் இடதுசாரி வலதுசாரி மார்க்சியர்களுக்கு, தத்துவ ஆராய்ச்சியாளர்களுக்கு, வரலாற்று ஆசிரியர்களுக்கு மார்க்சின் மீது கோபம் வந்தது. ஆனால் மார்க்ஸ் இந்த கேள்வியை கேட்டதனுடைய பின்புலம் என்னவென்றால், ஆங்கிலேயருடைய வருகைக்கு முன்பாக ஆங்கில வழி கல்வி தருகின்ற அந்த கல்வி திறந்துவிட்ட அந்த அறிவாயுதத்திற்கு முன்பாக இந்தியா என்பது கிராமிய ஒரு கட்டமைப்போடு சாதிய இறுக்கமான பாகுபாடுகளை உள்ளடக்கிய ஒரு மேல்தட்டு கீழ்த்தட்டு வர்க்கத்தை முன்னிறுத்துகின்ற ஒரு சமுதாயமாக இருந்தது என்பதை சுட்டிக்காட்டத்தான் தந்தை பெரியாரும், யாரந்த தமிழன் அந்த தமிழனுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறதா என்று கேட்டது இதனை அடியொட்டித்தான். ஆக கொடுக்கின்ற எதுவென்றாலும் அதனை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. ஆனால் தமிழ் எங்கள் உயிர், தமிழ் எங்களுடைய உயிர் மூச்சு, இந்தியை ஒருபொழுதும் ஏற்க மாட்டோம், இந்தியை இணைப்பு மொழியாக நீங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்கிறீர்களே, ஆங்கிலம் எங்களுக்கு மிக அழகாக அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறது என்பதற்கு இந்த மிலனியல் சிட்டிசன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த மிலனியல்
இளைஞர்கள் யுவதிகள் அறிந்து கொள்கின்ற விதமாக ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார். மைசூருக்கு ஒருவர் செல்கின்றார் என்றால் மைசூரிலே போய் பேசுவதற்கு 10-15 கன்னட வார்த்தைகள் தெரிந்தால் இணைப்பு ஏற்பட்டுவிடும். கேரளத்திற்கு போகிறார் என்றால் ஒரு 20 மலையாள மொழி வார்த்தைகள் தெரிந்தால் போதும். இந்த இணைப்பு மொழி என்பது ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு துறையின் அளவுக்கு இருந்தால் போதுமானது. இந்தியா முழுவதற்கும் ஒரு இணைப்பு மொழி தேவை என்றால் காரைக்குடியிலே இருந்து ஒரு 20,000 பேர் கிளம்பி கும்பலாக கல்கத்தா போவது போலவும், கல்கத்தாவிலே இருந்து 60,000 பேர் கிளம்பி பம்பாய்க்கு செல்வதை போலவும், பம்பாயிலே இருந்து 10,000 பேர் கிளம்பி அலகாபாத்திற்கு செல்வதை போலவும், அலகாபாத்திலிருந்து 4,000 பேர் புறப்பட்டு அம்பா சமுத்திரத்துக்கு வருவதைப் போலவும், இவர்களெல்லாம் என்ன பேசுவது என்று தெரியாமல் இந்திய பேரரசை பார்த்து இணைப்பு மொழி வேண்டும், அது இந்தி மொழியாக இருக்க வேண்டும் என்று கெஞ்சிக் கொண்டு இருப்பது போலவும் அல்லவா இருக்கின்றது என்று மிக அழகாக இந்த தலைமுறையினருக்கு தமிழ் உயிர், தமிழ் நம்முடைய தாய்மொழி, தாய்மொழியிலே பேசுவது எழுதுவது என்பது மிக முக்கியம். ஆனால் அதே சமயம் இந்தி என்பது தேசிய மொழி என்கின்ற ஒரு தப்பிதமான அர்த்தத்தை உங்களிடையே திணிக்க பார்க்கிறார்கள். அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஆங்கிலம் என்பதை இணைப்பு மொழியாக கொண்டு அதனை அதனுடைய கைப்பிடித்து அருகாயுதத்தை கையிலே எடுங்கள் என்று சொன்ன அந்த பேரறிஞருடைய தத்துவத்தை இந்த 110 நூல்களின் மூலமாக இன்றைய இளைஞர்களுக்கு கொண்டு செல்கின்ற இந்த அரிய பணியை இன்றைய தினம் முன்னெடுத்திருக்கின்ற ஐயா இளவலனாருக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்து பாரதிதாசனுடைய இந்த கவிதையோடு உரையை நிறைவு செய்கின்றேன். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளி உலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடமும் வேண்டும். தமிழன் ஒவ்வொருவரிடத்தும் அறிவாயுதமாக இந்த தொகுப்பை கொண்டு சென்று சேர்க்கின்ற பணியை திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள், கழகத்தை சார்ந்தவர்கள், தமிழ் சமூகத்தின் மீது அக்கறையுள்ள ஒவ்வொருவரும் இந்த கணம் முதல் நம்முடைய சீரிய பணியாக சிறமே கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி நன்றியோடு முடிக்கின்றேன். நன்றி.